சோமங்கலம் அருகே ஸ்ப்ரே பெயிண்ட் ஆலையில் பயங்கர தீ விபத்து. 3 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீ அணைக்கும் பணி தீவிரம். சென்னை குன்றத்தூர் அருகே சிறுகளத்தூர் பகுதியை சேர்ந்தவர் வினோத். இவர் காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் அடுத்த அமரம்பேடு பகுதியில் ஸ்ப்ரே பெயிண்ட் ஆலை வைத்து நடத்தி வருகிறார். இங்கு பயன்படுத்தப்பட்ட காலி ஸ்ப்ரே பெயிண்ட் பாட்டில்களை அறுத்து அதில் உள்ள இரும்பு பொருட்களையும் பெயிண்ட்களையும் சேமித்து கிடங்கில் வைத்துள்ளனர். இந்த ஆலையில் 30 மேற்பட்ட பணியாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பணியாளர்கள் சிலர் வழக்கம் போல் இயந்திரத்தின் மூலம் ஸ்ப்ரே பெயிண்ட் பாட்டில்களை இயந்திரம் மூலம் நசுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அதிலிருந்து கேஸ் கசிவு காரணமாக திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து தீ பற்றி எரிய தொடங்கின. இதையடுத்து ஆலையிலிருந்த பணியாளர்கள் பாதுகாப்பிற்காக வெளியேற்றப்பட்டனர். விபத்து நிகழ்ந்த சில நிமிடத்தில் தீ ஆலை முழுவதும் பரவி கொழுந்துவிட்டு எரிந்தன. பின்னர் இது குறித்து இடுங்காட்டுக்கோட்டை சிப்காட் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்விடம் வந்த வீரர்கள் புத்தி அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஆலையில் சேமித்து வைத்திருந்த ஸ்ப்ரே பெயிண்ட் பாட்டில்கள் பட்டாசு போல வெடித்து சிதறியதால் தீயை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டது. பின்னர் கூடுதலாக ஸ்ரீபெரும்புத்தூர் தீயணைப்பு நிலையத்திலிருந்தும் தனியார் தொழிற்சாலை தீயணைப்பு வாகனம் கொண்டுவரப்பட்டு 10 மேற்பட்ட வீரர்கள் தீ அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ரசாயனம் கலந்த பொருட்கள் எரிவதால் அப்பகுதி முழுவதும் கரும்புகள் சுழ்ந்து கண் எரிச்சல் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து சோமங்கலம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். போறான்